பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, திருப்பானர் திருப்பானாழ்வார் ஆன கதை. அவர் பெருமாள் மேலே வச்சிருந்த ஒரு அதீத பக்தி. மக்கள் யார் பெருமாள் மேலே ஒரு அதீத பக்தி இருந்தாலும் அவர்களை பெருமாள் எக்காரணத்தை கொண்டு கைவிட மாட்டார், கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவம். அதாவது பெருமாள் மேலே இக்காலத்தில் ஒரு உண்மையான பக்தி வச்சு மீண்டு அவங்க பிரச்சனைகளிலிருந்து வந்த ஒரு பர்சனாலிட்டி பற்றியும் திருப்பானரை பற்றியும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, முதல்ல பாருங்கள், திருப்பானர் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் மேலே ஒரு அதீத பக்தி, அதீத பாசம், ஒரு ஓயா காதல் ரங்கநாதர் மேலே. ரங்கநாதரை பார்க்கணும் அப்படின்னு பயங்கர வாஞ்சை. ஆனால் என்ன, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கோயிலுக்குள்ளே போய் ரங்கநாதரை பார்க்கறதுக்கு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. ரொம்ப தூரத்தில் இருந்து தான் கோயிலை தரிசனம் பண்ண முடியும். அப்படி தான் அவர் ரங்கநாதரோட உருவப்படத்தை வச்சு இவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவரோட மனக்கண்ணால் ரங்கநாதரை தரிசனம் செய்வார். மனக்கண்ணால் பிரார்த்தனையும் பண்ணுவார். அவரோட அழகை கண்டு மயந்து வியங்கி அப்படியே சந்தோஷத்தில் லயிச்சு இருப்பார். இதுதான் வந்து திருப்பானருனுடைய ஒரு சுபாவம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகசாரங்கர் வந்து ரங்கநாதருக்கு அபிஷேகத்துக்காக டெய்லி காவிரியிலேருந்து தண்ணி குடத்தில் சுமந்துட்டு போவார். லோகசாரங்கர் செய்கிற தொண்டை வந்து தானே செய்யறதா நினச்சி எப்போ அவர் காவிரியிலேருந்து தண்ணி சுமந்து போகும்போதும் போய் நின்று அவரை வேடிக்கை பார்த்து ரங்கநாதரனோட அழகை லயிப்பார். இதுதான் வந்து திருப்பானரோட ஒரு யூஸ்வலான ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். யூஸ்வலாக அவர் அப்படி செய்யும்போது லோகசாரங்கர் வந்து தண்ணி அடிச்சு கிட்ட வரும்போது இவர் தாழ்த்தப்பட்டவர் இல்லையா, அதனால அவர் உயர்ந்த குளத்தில் பிறந்தவர், அதனால இவர் ஒதுங்கி அவருக்கு வழிவிடுவார். இது வந்து யூஸ்வலாகவே பல நாட்கள் பல மாதங்கள் தொடர்ந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு, லோகசாரங்கர் காவிரி ஆற்றிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வராரு. இவர் வந்து ரங்கநாதனோட அழகில் மயங்கி மனக்கண்ணில் அவரை பார்த்தபடியே அவரை சேவிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்னாச்சு, லோகசாரங்கர் தூரத்துலேருந்து ஒழுங்கு ஒதுங்கு வழிவிடு வழிவிடுன்னு கத்துறாரு. இவர் காதில் அது விழவே இல்லை. இவர் தான் வந்து ரங்கநாதரனோட அழகில் வந்து மயங்கி மனக்கண்ணில் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு அது தெரியவே இல்லை, காதலையும் விழலை, அவர் வரதையும் இவர் கவனிக்கலை. லோகசாரங்கருக்கு ரொம்ப கோவம், என்னடா நம்ம உயர்ந்த குளத்தில் பிறந்தவங்க நம்ம சொல்கிறோம் இவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அவர் நெத்தியில் எரியிறாரு. எரியும் போது பார்த்தீங்கன்னா மண்டை வந்து நல்லா இந்த நெத்தி வந்து பேந்து ரத்தம் கொட்டுது. அப்பையும் இவருக்கு தெரியல, இவர் வந்து பெருமாளினோட ஒரு அழகுலேயே மயங்கி நிற்கிறாரு. மனக்கண்ணுலேயே எத்தனையோ நடக்குது, நேரில் பார்க்கல. கிட்ட வருந்தும்போது ரத்தம் ஊற்றி அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் வந்து வாயில் ஊற்றும்போது ஒரு கிளாஷ் ஆகுது. கிட்ட வந்துட்டோடனே நகர்ந்து போயிடுறாரு. அவர் போயிடுறாரு கோச்சிக்குன்னு, அறிவு கெட்டவனே ஒதுங்காமல் நிற்கிறி அப்படின்னு அவர் திட்டிகிட்டே போகிறாரு. திட்டிட்டு கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரங்கநாதரோட நெத்திலேருந்து ரத்தம் அப்படியே வழியுது. பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய கஷ்டம். உண்மையான ஒரு பெருமாள் பக்தர் இல்லைங்களா, அவருக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அப்போ ஒரு அசிரீதி கேட்டுச்சு, ஏய் லோகசாரங்கா, என்னோட பக்தனை காயப்படுத்திட்டியே, நியாயமா அப்படின்னு பெருமாள் கேட்குறாரு. லோகசாரங்கனுக்கு அப்படி ஒரு வருத்தம், அப்படி ஒரு அழை, அப்படி ஒரு கஷ்டம், ஓன்னு அழுதுட்டு ஓடியாரார். ஓடி வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, திருப்பாடர்கிட்ட, ஐயா என்னை மன்னிச்சிடு, உன்ன மாதிரி சிறந்த பெருமாள் பக்தன் யாருமே இல்லை, பெருமாளே உனக்காக வந்து வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து அவரை தோளில் ஏற்றி வச்சுட்டு போய் ரங்கநாதனை தரிசனம் காமிக்கிறாரு. அவ்வளோதான், திருப்பானருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பானர் திருப்பானாழ்வாராக வளர்ந்த ஒரு கதை. சரிங்களா, இந்த கதையை உங்களுக்கு இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய கிளையண்ட் ஒருத்தவங்க, ஆக்சுவலி பாருங்கள் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். இவங்க வந்து பாருங்கள் எங்கள் ஏரியா எங்களுக்கு நியர்பை தான், டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்க சார் வந்து எம்டி டாக்டர், எம்பிபிஎஸ் எம்டி, மேடம் வந்து எம்பிபிஎஸ் டிஜிஓ. சரிங்களா, இவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர், அவங்க அம்மா அவங்க சித்தி எல்லாருமே என்னோடய பேஷண்ட்டு. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு முறை அந்த மேடமும் சாரும் என்னை தேடி வராங்க. எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்டாஃப்ஸ் வந்து வெளியே ரிசப்ஷனில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் டாக்டர்ஸ்னோடனே ஸ்டாஃப்ஸ் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொன்ன உள்ளே இருக்க பேஷண்ட் முடிஞ்சவொடனே கூப்பிட்றேன்னு சொல்லுமா, சாரை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு. அவர் அப்பயே வந்து வெளியே வந்து ஒரு இரிட்டேட் ஆகுறாரு. இரிட்டேட் ஆகி நான் வந்து இங்கே உட்காரணுமா,
நான் வந்து எம்பிபிஎஸ் எம்டி, அவங்க பிஹெச்எம்எஸ் தான் அப்படின்னு நான் வந்து அவங்கள விட கம்மி, அவங்க வந்து என்னோட வந்து சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. என்னோடய கேபினில் அது நல்லா தெரியுது. பேஷண்ட் உள்ளே இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட காம்ப்ளிகேஷன் பேச்சு 10-15 நிமிஷம் நடக்குது. அந்த 15 நிமிஷத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. உடனே ஸ்டாஃப்ஸ் வந்து வெளியே ரிசப்ஷன் இருக்க பிள்ளைங்க வந்து சொல்லிட்டாங்க, மேடம் அவர் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு மேடம், அவரெல்லாம் நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் சரிம்மா ஓகே. அது வந்து உள்ளே இருக்க பேஷண்ட் முன்னாடி சொல்லிட்டாங்க, வெளியே ரொம்ப பேசிகிட்டு இருக்கார் மேடம், மற்ற பேஷண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, தான் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவர் உள்ளே வந்து அதை செஞ்சு எது கேட்டாலும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க, முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னாங்க. சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு நான் அப்படி டக்குன்னு யாரையும் வந்து முடியாதுன்னெலாம் சொல்லி அனுப்பலாம் மாட்டேன், சரிம்மா ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னா, இவங்க உள்ளே இருக்க கிளையண்ட் வந்து முடித்தாங்க, உள்ளே இருக்க பேஷண்ட்டு முடித்தாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வராங்க, அவர் ரொம்ப சிடுசிடுத்துக்குன்னு உள்ளே வராரு, ரொம்ப சிடுசிடுப்பாக வராரு. வந்த உடனே நான் சொன்னேன், வாங்க சார் குட் ஆஃப்டர்நூன் உட்காருங்க அப்படின்னு. உடனே உட்காந்தாரு, மேடம் ஒரு டாக்டர்ஸ் வந்திருக்கோம், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாதா, நான் உங்களோட ஹையர் பொசிஷனில் இருக்க டாக்டரு, நீங்கள் வந்து என்னை விட ஜூனியர்ஸு, நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ இர்ரெஸ்பெக்டிவாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் டாக்டர் எத்திக்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, உள்ளே வந்து பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட்டை வந்து வெளியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு உள்ளே வந்து நாங்கள் யாரையும் கூப்பிடக்கூடாது. இல்லை சார் அது எப்படி கூப்பிடக்கூடாது, யார் வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க, அதாவது அவரோட ஸ்டேட்டஸ் அவரோட டிக்னிட்டி அவரோட கேலிபர் எல்லாத்தையுமே அவர் எங்கிட்ட காமிச்சார். நான் சொன்னேன், இல்லை சார் இப்போ நீங்கள் என்னை தேடி வரீங்க, நான் ஃபஸ்ட்டு படித்து முடித்து இந்த இடத்துல வந்து நான் டாக்டராக உட்காரும்போது வசதியானவங்க யாரோ என்னோடய பேஷண்ட் கிடையாது, ரொம்ப ஏழ்மையானவங்க கூலி வேலை செய்கிறவங்க தான் என்னோடய பேஷண்ட். இன்னைக்கு தீபா அருளாளன் நிறைய பேருக்கு தெரியுது, அதனால் இன்னைக்கு நீங்கள் என்னை வந்து பார்க்குறீங்க. இல்லை மேடம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் உங்கள் பேஷண்ட்டு, உங்ககிட்ட வந்து வைத்தியம் பண்ணுறாங்களே. அதான் சார் நான் எனக்கு பேர் வந்த அப்புறம் கொஞ்சம் வசதியான கிளையன்ஸ் வராங்க, பேர் வர்றதுக்கு காரணம் ஏழ்மையான கிளையன்ஸ் தான், ஏழ்மையான பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் நீங்கள் வந்த விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்துங்கன்னு கம்மன் ஆகிட்டார். அவருக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு, அதனால் வேறு ஒன்றும் பேசல கம்மன் ஆகிட்டார். அவங்க ஒய்ஃப் பேச ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் இங்கே பாருங்கள் இவர் நல்ல குவாலிஃபைட், உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ தான் தெரியுது அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருக்காங்க, அதாவது பரிகாரத்துக்காக வந்திருக்காங்க. பொதுவாக நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்விடேஷன் கொடுக்க வருவாங்க, ஏதாவது அஃபிஷியலாக பேச வருவாங்க, அப்படி தான் நான் நினச்சேன். ஹெல்ப்புக்காக பரிகாரத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு மேடம் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு. மேடம் சொன்னாங்க, இங்கே பாருங்க மேடம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல குவாலிஃபைட் தான், உங்களுக்கே நல்லா தெரியும். பிள்ளை வந்து அவங்க பசங்களும் நல்லா படிக்குதுங்க, 2-3 பசங்க அவங்களும் வந்து டாக்டர் படிக்கிறாங்க, 3 பேரும் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படி படிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் எங்கள் பிள்ளைங்களாம் இவர் வந்து இவரை வெறுக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா இவரை வெறுத்துட்டாங்க, எங்கள் சொந்தம்லாம் வெறுத்துட்டாங்க, பிள்ளைங்களாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இவரை டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேடம் என்ன காரணம்? மேடம் இல்லை ரொம்ப வந்து இரிட்டேட், அவர் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு, இவர் டாக்டர் இவருக்கு பொறுமன்றது தேவை, பேஷண்ட் ஏதாவது ஒன்று பேசும்போது நான் டாக்டர் நீ டாக்டர் வெளில போ அப்படின்றாரு, அதனால் கேஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. கேஸ் அஃபெக்ட் ஆகுறது ஒன்று மேடம், இன்னொன்று தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், லீகல் இஷ்யூஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பாக இருக்கவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஆகக்கூடாது, இவர் ரொம்ப அக்ரெசிவ் ஆகுறாரு. அது கூட ரெண்டாவது மேடம், ப்ரொஃபஷன் கூட ரெண்டாவது. ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பேசினாலும் அடிக்க போகிறாரு, அந்த அளவுக்கு ஒரு கோபம் ஆக்ரோஷம் ஒரு வெறுப்பு ஒரு எரிச்சல் அவ்வளவும் பண்ணுறாரு. என்னன்னே தெரில, நல்லாவே இருந்தவர் தான் ஏன் இப்படி திடீர்னு மாறுறாருன்னே தெரில அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் சார் ஏன் அப்படி அப்படின்னு. மேடம் இங்கே பாருங்கள் நானே டாக்டர் ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டாவது விஷயம் ஐ எம் மோர் குவாலிஃபைட் தன் யூ. ஓகே சார், இப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் இருந்துன்னு என்ன பண்ணாங்க, நான் அது கம்மனே தான் இருந்தேன். அவங்க ஒய்ஃப் இருந்துங்கன்னு ஒரு திமிர் பேச்செல்லாம் விட்டுட்டு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதாவது என்னென்னா அவங்க ஒய்ஃப் அவருக்கு வேணும், எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, பசங்கள்லாம் நீ வேணாம் அப்படின்னு ஒரு விதி அதாவது வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, ஒய்ஃப் மட்டும்தான் சொல்கிற பேச்சை கேட்டுட்ருக்காங்க. ஒய்ஃப் மட்டுமாவது நம்ம கூட இருக்கணும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒய்ஃப் மட்டுமாவது நம்ம கூட இருக்கணும், ஏன்னா ஒய்ஃப் மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒய்ஃப் சொல்கிற பேச்சை கேட்டுன்னு என்னை பார்க்க வந்துட்டார். இவ்வளோதான் விஷயம். அப்போ அவர் அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏன் தோணுது அப்படின்னும்போது அவர் அதுக்கு பெருசாக ஒன்றும் பதில் சொல்லலை. அதாவது ஹீ சுப்பீரியர், நாங்கள் வந்து ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, நாங்கள் மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினது. லெட் தம் பி,
அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சிஸ்டம் பெருசு, அதனால நான் அது ஒன்றும் பெருசாக சொல்லலை. அதனால தான் வந்து வெளியே இருக்க பசங்க வந்து உள்ளே சொல்லியிருக்காங்க, மேடம் எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. வெளியே அவங்க நிறைய பேசியிருக்காங்க, அது புரிஞ்சிடுச்சு. நான் சொன்னேன், சரிங்க சார் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க மேடம். அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அவர் வந்து தான் தான் பெரிய ஆளுன்னு பேசுகிறாங்க, ஆணவத்தில் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும், என்ன பதிலை வாங்க முடியும், ஒன்றுமே வாங்க முடியாது. நான் அப்போ ஆனால் அவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கவங்க சாஃப்டாக தான் இருக்கணும், அப்போ இந்த ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, பசங்களை போட்டு சரியா அடிக்கிறது. ஒரு சண்டையில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய கோல் எடுத்து பசங்களை சம்மடி அடிச்சிருக்காரு. கோல் எல்லாமே நல்ல ரெண்டு மூணு பீஸாக உடஞ்சிருக்கு, ஒரு சாதாரண விஷயத்துக்கு. இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், மேடம் நான் வந்து வழிபாடு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு. என்ன வழிபாடு செய்யணும் மேடம்? பொதுவாகவே பாருங்கள், நான் எல்லாருக்கும் சிவ வழிபாடு தான் நிறைய கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஈச வழிபாடு, அதுக்கப்புறம் தசமகா வித்யா வழிபாடு, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு. இப்படி தான் என்னோட வழிபாடு வந்து தொடருமே தவிர, கிரகங்கள் வழிபாடு இப்படி தான் கொடுப்பனே தவிர, பெருமாளனோட வழிபாடு நான் பெரும்பாலும் கொடுக்கவே மாட்டேங்க. அது ஏன்னே எனக்கு தெரியறதில்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் பெருமாள் மகாவிஷ்ணுனோட வழிபாடு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு மகாவிஷ்ணுனோட வழிபாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு உந்துதல், என்னோட இன்ட்யூஷன் அதுதான் சொல்லிச்சு. அப்போ நான் மேடம் கிட்ட சொன்னேன், மேடம் நீங்கள் வந்து பெருமாளனோட வழிபாடு செய்வீங்களா? செய்கிறேன் மேடம். உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்னால ஹஸ்பண்டுக்காக ஹஸ்பண்ட் மாறி நல்ல சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவரோட ப்ரொஃபஷனில் அவர் வந்து எந்த வித கான்ஃப்ளிக்ஸ் எந்த வச்ச ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க வந்து மெயின்டெயின் ஆகிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜை செய்யணும். பௌர்ணமியானால் ஒரு மணி நேரம் நீங்கள் சத்யநாராயண பூஜைக்குன்னு ஒதுக்க முடியுமா? அவங்க சொன்னாங்க, தாராளமாக செய்கிறேன் மேடம், மாதத்தில் ஒரு நாள் தானே பௌர்ணமி வருது, ஒரு நாள் நான் கிளினிக் லீவ் போட்டு கூட செய்கிறேன், ஹாஸ்பிட்டல் லீவ் விட்டுடுறேன் மேடம், நான் செய்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைங்களாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க மேடம், ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபேமிலி மொத்தம் பிரிஞ்சிருச்சு. அவங்க சொன்னாங்க, இவர் நீ எது பாட்டு பேசிட்டே இரு, அப்படியே கம்மனு கால் மேலே கால் போட்டு இப்படி காலாட்டிகிட்டே என்னை பார்த்துட்டு இருந்தார். ஓகே, எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அதாவது யார் நம்ம மதிக்கிறாங்க மதிக்கல அதை பற்றி நம்மளுக்கு கவலை வேண்டாம். நம்ம நல்லது செய்கிறோன்னா யாரை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, அதுதான் என்னோட மைண்ட் செட். நீங்களே பெரியாளாக இருந்துட்டு போங்க. அதுக்குள்ளே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கம்மனை என்னை பார்த்துட்டே இருந்தாங்க, அவங்க அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே, நீங்கள் என்னத்துக்கு இறங்கி போகிறீங்க அப்படின்ற மாதிரி என்ன அந்த பார்வைக்கு அர்த்தம் இருந்துச்சு. நான் சொன்னேன், ஓகே மேடம் நீங்கள் செய்வீங்கன்னா நான் பூஜை கொடுக்குறேன். நான் சத்யநாராயண பூஜையினோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தேன், மேடமும் ஈஸியாக கற்றுக்கினாங்க. அதுக்கு ரிட்டன் ஃபார்மெட் கொடுத்தேன், அதனோட மெத்தடாலஜி எல்லாமே சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொன்னது, சார் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் சார் அப்படின்னு. என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லி நான் செய்யணுமா மேடம் அப்படின்னாரு. முடிஞ்சால் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது. நான் சொல்லி நீங்கள் செய்யறது எனக்கு நல்லதுக்கு இல்லை சார், நான் சொல்லி நீங்கள் செய்யறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே உங்கள் ஒய்ஃப் இருந்துங்கன்னு, செய்ய போகிறேன் இல்லை நான் ஒன்று விட்டுட்டு போயிட்டோமா அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டாங்க. உடனே ரொம்ப நேரம் யோசித்தார், சரிங்க செய்கிறேன், என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் ஒரு நாளைக்கு 21 முறை நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அது பாடுங்க. பாட்டா? பாடுங்க சார். என்ன பாட்டு சொல்லுங்கள். ஹரிநாராயண 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 ஹரி கிருஷ்ணா ஹரிநாராயண 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 ஹரி கிருஷ்ணா. இதையே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 21 முறை நீங்கள் சும்மா இருக்கும்போது உட்காந்து டிவி பார்க்கும்போது போர் அடிக்கும்போது பாடுங்க சார், இதே மாதிரி பாடணுமா அப்படின்னாரு. எனக்கு தோணுன மாதிரி நான் வந்து சொன்னேன், சார் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் பாடுங்க அப்படின்னு. ஓகே, அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, சும்மா வீட்டில் வந்துக்கும் வந்து நாராயணன் பாட்டு பாடு நாராயணன் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபும் கூட சேர்ந்து பாட ஆரம்பித்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் சும்மா பாட ஆரம்பித்தாங்க. மாதம் மாதம் அந்த அம்மா வந்து அந்த அம்மா சத்யநாராயண பூஜை செஞ்சாங்க. தொடர்ந்து ஒரு 4 மாதம் 4 சத்யநாராயண பூஜை முடிஞ்சிச்சுங்க. 2 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்களன்னா, இவர் பேஷண்ட்டு முடிச்சுட்டு, பேஷண்ட் இல்லை, பேஷண்ட்டுக்கு ஓபி முடிஞ்சிருச்சாம்மா, டோக்கன் இருக்காம்மா அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் நர்சஸை கேட்குறது. டோக்கன் இல்லை சார் அப்படின்னா, ஹரிநாராயண 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 ஹரி கிருஷ்ணா ஹரிநாராயண 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 ஹரி கிருஷ்ணா அப்படின்னு இவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 3rd மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ரே போய் பார்த்துட்டு வரும்போது பாட்டு பாட்டிக்கினே வர்றது, திருப்பி வீட்டில் பாத்ரூம் போகும்போது பாட்டு பாட்டிக்கினே போகிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்தால் பாட்டு பாட்டிக்கினே இருக்கிறது, அந்த நாராயணனுடைய நாமம் அவர் மனசில் நீங்கா இடம் பெற்றுருச்சுங்க. நீங்கா இடம் பெற்று
அவர் அதை வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 21 முறை தாங்க சொல்ல சொன்னேன். 21 முறை சொல்ல சொன்னதுக்கே பெருசாக பேசினார் அவர். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமாள் அவரை முழுசும் ஆட்கொண்டுட்டார். சும்மா இருக்கும்போதெல்லாம் ஹரிநாராயண ஹரிநாராயணன் பாடி 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 பேஷண்ட்டெல்லாம் வந்தால் கூட, வாம்மா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா வீட்டில் பசங்களாம் எப்படி இருக்காங்க, ஒன்றும் ஆகாது எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு உன்னதமான பேச்சு அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது எதுவுமே நான் சொல்லலைங்க, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம், இந்த 4 மாதம் முடிஞ்சிச்சு, 5வது மாதம் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் வராங்க, அதே மாதிரி காலில் வராங்க, அவங்க அவங்க கிளினிக்கில் அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, விட்டுட்டு வராங்க, வந்துட்டு என்கிட்ட வந்து உட்காடுறாங்க, ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தாங்க. அந்த வெளியே வந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, மேடம் அன்னைக்கு அந்த டாக்டர் வந்தார், அவர் வந்திருக்காரு மேடம், பேசுனா மேடம் வந்து உள்ளே மசாஜ் பேஷண்ட் இருக்காங்க, 1 மணி நேரம் ஆகும், நான் சொல்லிடுறேன் மேடம், போயிட்டு நாளைக்கு வரட்டும் அப்படின்ச்சு. அப்படிலாம் சொல்லாதம்மா, வெயிட் பண்ணிட்டோம், உள்ளே இருக்க பேஷண்ட் முடிஞ்சோடனே நீ வந்து கூப்பிடுமா அப்படின்னு. உள்ளே இருக்க பேஷண்ட் அன்னைக்குன்னு பார்த்தா 1.5 மணி நேரம் போகவே இல்லை, 1.5 மணி நேரம் உள்ளே இருக்க பேஷண்ட்டு அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுக்கு ஃபோனில் எல்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 1.5 மணி நேரமும் அவர் ஒரு வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பேசலை, அந்த அளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து போயிட்ட பின்னாடி, மேடம் உள்ளே அவங்க ஒய்ஃப் வராங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து கூப்பிட்டு சேர் போடுறாங்க, உட்காருங்க அப்படின்னு. மேடம் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு, வாங்க சார் அப்படின்னு. உட்காரலாமா அப்படின்னு கேட்குறாரு, உட்காருங்க சார் அப்படின்னு. உடனே மேடம் ரொம்ப நன்றி மேடம், ஏன் சார் எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய டாக்டர்ஸு, நாங்கள் வந்து ஆயுஷ் டாக்டர்ஸ் தான், நீங்கள் எம்பிபிஎஸ் எம்டி, நான் வெறும் பிஹெச்எம்எஸ் தான் அப்படின்னு. தப்பு மேடம் தப்பு, மன்னிச்சிடுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமிரில் நான் வந்து பேசுறது, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னது, சார் நாங்கள் ஹர்ட்டே ஆகலை, உங்கள் சிஸ்டம் உங்களுக்கு பெருசுன்னா எங்கள் சிஸ்டம் எங்களுக்கு பெருசு, எந்த சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு கம்மி அப்படின்ற பாகுபாடே கிடையாது சார். அதாவது எங்கே வந்து அலோபதி மாடர்ன் சிஸ்டமுக்கு ஸ்கோப் இல்லையோ அங்கே எங்கள் மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. எங்கள் சிஸ்டமில் இருக்க டாக்டர்ஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நாங்கள் மாடர்ன் சிஸ்டம்ஸை வந்து பார்க்குறோம். இதில் யார் பெரியவங்கன்றது இல்லவே இல்லையே சார், நம்மளுக்குள்ளே என்னத்துக்கு போட்டி அப்படின்னு. ஆமாம் மேடம் நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. எப்படி சார் உங்களுக்கு, எப்படி எனக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் கொடுத்த நாராயண மந்திரம் எங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சிச்சு மேடம், அதாவது நீங்கள் உங்களால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள ரொம்ப துச்சமாக நினச்சேன். அப்புறம் பார்த்தா உங்களால் நிறைய விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களோட ஒரு பரிகாரத்தினால நான் சௌக்கியமாக இருக்கேன், பசங்க கூடலாம் சந்தோஷமாக இருக்கும், எங்கள் அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுட்டேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்னோட பரிகாரம் இல்லை, அது நாராயணனோட நாமத்துக்கே அப்படி ஒரு பெனிஃபிட் சார், ஏன் உங்களை சத்யநாராயண பூஜை பண்ண சொன்னேன் அப்படின்னா, சத்யநாராயண பூஜைக்கும் நாராயண நாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும் அந்த கடும் கோபம் குரோதம் ஆத்திரம் மதம் மாச்சரியம் இடும்பை அசூயை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே குறைக்கிற தன்மை சத்யநாராயணருக்கு உண்டு, அந்த பூஜைக்கு உண்டு. நாராயணனோட நாமம் சொல்ல சொல்ல அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாவாங்க, எல்லார் மேலேயும் கருணையும் பாசமும் எல்லார் மேலேயும் ஒரு அந்யோன்யன்றது ஏற்படும், அதனால தான் சார் சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் மேடம், எனக்கு டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா நடக்கும்போது நிற்கும்போது நாராயணனோட நாமத்தை சொல்லணுன்னா எனக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்களான்னா நம்மளை எவ்வளோதான் வந்து அவங்க சீப்பாக நினச்சாலும் நம்ம கரெக்டாக இருக்கும்னா நம்ம ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் நாராயண நாமத்தினோட மகிமையை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் இந்த உண்மை பதிவை உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு கருத்தோட இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்க நன்றி.